हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ओम गुरुभ्यो नमः। अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि भूतान्वहं। कलियुग देवं कांची महान என்கிற இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபிரிவாளுடைய பக்தர்களுக்காக அவருடைய அனுபவங்களை மற்ற பேரும் அதை கேட்டு அதன் மூலம் பயனடையணும்ன்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சேனல். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு தற்கொலையை தடுத்த மகாபிரிவா. மகாபிரிவா வந்து வெளியூரில் முகாமிட்டிருந்தார். அங்கே வழக்கம் போல் நிறைய பேர் கூட்டம் வந்து போயிட்டே இருந்தது. எல்லோரும் பிரசாதம் வாங்கிட்டு போவாள், ரெண்டு மூணு வேளை அங்கேயே அவள் ஆகாரம் எல்லாருக்கும் போடுவாள் பக்தர்களுக்கெல்லாம். அதில் ஒருத்தர் வந்து வருவார், நல்லா சாப்பிடுவார், நல்லா மூணு வேளையும் போடுறாரு, மூணு வேளையும் சாப்பிடுவார். அவர்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு போவார். அவர் தெரியாதவர், எப்படிப்பட்டவர்னு தெரியாதவர். தினமும் வந்து வந்து போயிட்டே இருந்தார், ஒரு நாள் விடாமல். அவர் நாலஞ்சு நாள் அங்கே தங்கியிருந்தார். முடிஞ்சவுடனே அடுத்த முகாமுக்கு போயிட்டார். கொஞ்சம் தள்ளியது இருக்குது அந்த முகாமுக்கு கிளம்பி போயிட்டார். போன அடுத்த நாள்லேருந்து இவருக்கு ஒரு பிரச்சனை ஆகிப்படுது. இவர் ஏன்னா சாப்பாடு ஒரு வேளையாவது இங்கே கிடச்சிருந்தது அவருக்காகவது. நாலஞ்சு குழந்தை குட்டிகள் இவருக்கு, ரொம்ப வறுமை இவருக்கு, ஒன்றுமே இல்லை பணமே. என்ன பண்ணுவார், ஏதோ இங்கே மாப்பிரியம் வந்த புண்ணியம் ஏதோ சாப்பிட்டுருந்தோம், சாப்பாடு போச்சு. அப்புறம் பார்த்தாரு, நம்ம சரி இது இனிமேல் நம்ம வந்து வேறு எந்த வழியும் இல்லை அவருக்கு வாழறதுக்கு, தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணுறாரு. ஆனால் சந்திரமௌலீஸ்வரருடைய பிரசாதத்தை மகாபெரியா கையால் வாங்கிட்டு இருக்கார் இல்லையா, அதனால் அதை கொஞ்சமாவது அவருக்கு வேலை செய்யணுமே. அதனால் அவருக்கு தோணித்து, சரி அடுத்த ஊரில் மகாபெரியா தங்கியிருக்காரு, கொஞ்சம் எங்கேயோ எங்கேன்னு கேட்டுருந்தாங்க. போய் மகாபெரியா கிட்ட போய் பார்த்துட்டு ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டார். அவர் போய் நின்ற உடனே மாப்பிரிவாயெல்லாம் நமஸ்காரம் பண்ணோடனே அவர் இருந்தோடனே அவருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு, நான் உன்னோட அடுத்த பிளான் என்னது அப்படின்னு கேட்டார். இவர் என்னத்தை சொல்கிறது பிளான், தற்கொலை பண்ணிக்க போகிறதா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா அவர்கிட்ட? இல்லை இல்லை, ஊருக்கு கிளம்பி போக வேண்டியதான் அப்படின்னாரு. சரி நீ ஊருக்கு எப்படி போவேன், இங்கே போனால் பஸ்ஸு என்ன அப்படி போ, நேராக ஊருக்கு போய் சேர்ந்துடும், பக்கத்துலேயே தான் ஊர், கொஞ்சம் தூரம் தான். நீ அப்படி போகாத, என்ன பண்ணு, இங்கேருந்து மெட்ராஸ்க்கு போயிட்டு பாரிஸ் கார்னர்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி உங்கள் ஊருக்கு போ அப்படின்னாரு. அவருக்கு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் மகாபெரியா கிட்டே எதுவும் கேட்டுக்க முடியாது, ஏன் எதுக்குன்னா அப்படியே சந்தேகம் இருந்தார். அங்கே போயிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அதனால் இவருக்கு மனசில் ஒரே குடைச்சலாக இருக்குது, ஏன் வந்து இவ்வளோ பக்கத்தில் உடனே பஸ்ஸை பிடிச்சா அடுத்த கொஞ்ச நேரத்தில் போயிடலாம் ஊருக்கு, இதுக்கு எதுக்கு மெட்ராஸ்ன்றது எங்களுக்கு தெரியாத இடம், அங்கே போய் பாரிஸ் கார்னர்னாலும் அதுவும் தெரியாது நம்மளுக்கு, அங்கே போயிட்டு போக சொல்கிறாரு அப்படின்னு. இருந்தாலும் மகாபிரிவா சொன்னதுனால இவருக்கு ஏதோ அதெல்லாம் தோணியிருக்கு. அதை தோண வைக்கிறது யாருன்னா அதுவும் மகாபிரிவா தான். இல்லைன்னா சாதாரணமாக அதே மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கும்போது அதை தோண வைக்கக்கூட முடியாது. அது வந்து மற்ற பேரால் அவங்க எல்லாருக்கும் அது தோணாது சாதாரணமாக. அவாவது திரும்பி சரி அவர் சொன்னால் சொன்னு போட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம எப்படியே போவோம். ஆனால் அதுக்கு பெஸ்ட் சார்ஜ் கொடுத்துட்டார், மெட்ராஸ் போகிறதுக்கு பஸ் சார்ஜை மடத்துலேருந்து கொடுத்து அமுச்சுரு அப்படின்ட்டார். அதனாலேயே அவருக்கு சரி பரவாயில்ல, பணம் வந்தாச்சு, அங்கேருந்து ஊர் போகிறதுக்கு பணம் வந்தாச்சு, அதை கிளம்பி போயிட்டார். அவர் மெட்ராஸ் போயிட்டு அங்கே போய் எங்கே பாரிஸ் காணான்னு கேட்டுன்ட்டு இறங்கிட்டார். இறங்கிட்டு இவர் பஸ் எங்கேன்னு தேடணுமே, தேடும்போது தோல் மேலே யாரோ ஒரு ஆள் கையை போட்டார். போட்டுட்டு, டே என்னடா எப்படி இருக்க, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து, என்ன ரொம்ப வாட்டமாக இருக்க, ரொம்ப நாளாக எடுத்து உன்னை பார்த்து அப்படின்னு. அவர் பால்ய சிநேகிதன் அவர் இவருக்கு. அப்புறம் வந்து ரொம்ப வாட்டமாக இருக்க மாதிரி இருக்க, பசியாக இருக்க அவனுக்கு, எனக்கும் பசிக்குதுவா, ரெண்டு பேரும் நம்ம ஹோட்டலுக்கு போகலான்னு எதிர்க்கு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டின்னு போய் ரெண்டு பேரும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் இவருடைய கதைகள் எல்லாத்தையும் சோக கதையெல்லாம் சொன்னார். இந்த மாதிரி நான் ஏன் மிக மகாபிரிவா போய் பார்க்க போனது, இவர் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சது, இப்போ இங்கே வந்தது. அவர் வந்து இவர் பேசுகிறது, இவர் பரிவா அவருடைய ஃப்ரெண்டு பேசுகிறதுலேருந்து மகாபிரிவாவே அவர்கிட்ட வந்தா மாதிரி இவருக்கு தெரிஞ்சுது. அவரே வந்து இவர் ரூபமாக வந்து பேசுகிறாரோன்ற அளவுக்கு அவர் ரொம்ப இதுவாக இருந்தது, உருக்கமாக இருந்தது. நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா, நீ எதுக்குடா இதுக்கெல்லாம் போய் இடிஞ்சு போய் நீ தற்கொலை பண்ணினேன்னா என்ன அர்த்தம், அது
எல்லாரும் அப்போ உங்கள் உன்னை உன்னை நம்பி இருக்க உங்கள் குடும்பம்லாம் என்ன ஆகும்? அதை யோசிச்சியா நீ? நான் வா நம்ம நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நீ அதில் என்னோட என் கூட சேர்ந்து வேலை செய், நீ ஒன்றும் பணம்லாம் கொடுக்க வேணாம், உன்னை அதனால் நீ என் கூட வந்துடு, குடும்பத்தோடு இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடயே வச்சுருந்தார். ஒன்றுமே செலவு இல்லாமல் அவருக்கு நல்லா அதுக்கப்புறம் வசதி வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்து திருப்பி மகாபெரிவாளோட குடும்பத்தோடையே போய் அவர் சந்திச்சுட்டு வந்து இது பண்ண வந்தார். சின்ன பொண்ணை கூட்டின்னு போயிட்டு அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு, இவருக்கு வந்து நிறைய இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு இது எல்லாரையும் எல்லாரையும் பசங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பெண்ணுக்கு கல்யாணம், எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி பசங்களுக்கெல்லாம் பண்ணுற அளவுக்கு அவருக்கு வசதி ஓரளவுக்கு வந்துடுது அப்படின்னா அது தெய்வத்தோடைய இது தானே, அருள் தானே. எல்லாம் மகாபிரிவாதம் கூடியே இருந்திருக்கார். தற்கொலையை தடுத்ததும் இல்லாமல் அவர் ஆட்கொண்டு அவருக்கு ஒரு வசதியும் கொடுத்தவரை அவர் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. தீபாவா வந்து நம்மளுக்கு சம்பாஷணம் பண்ணுவாங்க. ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர. டுடேஸ் எபிசோட் ஹஸ் பீன் டைட்டில்ட் டிவோட்டி ப்ரொடெக்டட் ஃப்ரம் த சூயிசைட் அட்டம்ப்ட் வென் மகாபிரிவா இஸ் ஹேவிங் இஸ் கேம்ப். மிடில் ஏஜ்ட் மேன் வாண்டட் ஹேவ் தர்ஷன் வித் மகாபிரிவா. ஹீ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி புவர் அண்ட் ஹீ தாட் தட் ஹீ கேன் ஹேவ் த பிரசாதம் ஃப்ரம் த மட் and somehow fill up his stomach. He used to take some prasadams to his home also, as he they had no other money to feed his family. Then after 3 or 4 days, Mahaperiva has to shift his camp and he went to the nearby village. That time this man who was having the prasadam in the mud was feeling extremely sad. He didn't know what to be done for his next a set of bread for his for him and his family. Then he thought, oh, I'll have to only attempt and suicide. Then before that, since he had had the prasadam of Mahaperiva for the past 3 or 4 days, something striked him to have the darshan of the Mahan once more, and he went to the nearby village. The Mahan asked him, what is your next plan? Of course, he has scanned, Kanchi Mahan has scanned all the thoughts of the devotees. He is a scanning machine. That's what Mr. Ganesh Sharma says whenever he used to do his Upanyasa. So he has scanned all his thoughts and then he asked him, what was your next plan? He said that my village is close by and I'll have to go to my village. Taking a bus, I'll have to go to the village. But Mahaperiva interrupted and told him, no, no, you better go to Madras and you get down at Paris corner. And from there, you catch a bus and go to your village. He couldn't reply to the Kanchi Mahan immediately. And Kanchi Mahan further added that you can collect the bus fare to go to Chennai from the mud. Now he was a bit relieved because he could at least get the bus fare to go to Chennai. Then as told by Mahaperiva, he went to Chennai and got down at the Paris corner bus stand and was searching for the bus to go for his village. At that time, somebody close by put his hand on his shoulder and he was surprised to see his childhood friend. Then the childhood friend asked him, you seem to be so tired and dejected, what is the problem with you? He said, come, let's go to the hotel and we can have a chat over there. Then he was given lunch and the devotee of Mahaperiva had told all his sorrowful state of affairs and how he had planned to suicide himself with no other option. Then the childhood friend had advised him that what will happen to you and your family, and he was so compassionate, the friend was so compassionate, that the devotee felt that the friend was none other than Mahaperiva himself. The friend told him that he runs a business and that he can work along with him and carry out his family. Then he also told him that he'll repay all his debts whatsoever he has had so far. So days passed by, he worked with his friend, he became very rich and he had 3 or 4 kids with them, the devotees. And later on when they had grown big, he went to Mutt to have the darshan of Mahaperiva and he also thanked Mahaperiva for the wonderful life
Mahapiriba saved him and he got his daughters married and got well settled in life. See the Pratyaksha Parameshwara, how he has scanned the thoughts of the devotees, how he has helped him to, from the suicide attempt, and has also paved a way and answered and has made his life so meaningful. Jai Jai Shankara, Shankara Mahapiriva Padme Charanam, Mahapiriva Padme Charanam.